காலை தோறும் புதியவை தனிமையான நேரங்களில் ஏப்ரல் ஒன்று வியாழன் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜபம் கொண்டிருந்தார் லூக்கா ஆறு பன்னிரண்டு பிரபல போதகர் ஒருவர் அமெரிக்கா சென்றிருந்தார் ஒரு நாள் தன் குடும்பத்துடன் தொடர்பு கொள்வதற்காக அருகில் உள்ள தொலைபேசி சாவடிக்கு சென்றார் தன்னுடைய நாட்டிலுள்ள சாவடிகளைப் போல் இல்லாமல் இந்த சாவடி மிக வித்தியாசமானதாய் இருந்தது இரவு நேரமானதால் சாவடி இருட்டாக காணப்பட்டது மேலே ஒரு விளக்கு இருந்தது ஆனால் அதை ஏரிய செய்வதற்குரிய சுவிட்ச் எங்கேயும் இல்லை குழப்பத்துடன் தேடிக் அருகில் நடந்து சென்ற ஒரு நபர் ஏன் கஷ்டப்படுகிறீர்கள் கதவை அடைத்தால் விளக்கு தானாக எரியும் என்று கூறினார் திருப்தியோடு உதவிய நபருக்கு நன்றி சொல்லி கதவை அடைத்து தன் குடும்பத்துடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார் அந்த போதகர் இது ஒரு சின்ன வாழ்க்கை சம்பவமாக தோன்றலாம் ஆனால் இதிலிருந்து நாம் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் நாம் வேதத்தை தியானித்து ஜபம் செய்யும்போது நம்முடைய இந்த பிசியான வாழ்க்கையை முடக்கிவிட்டு பரலோகத்தின் தேவனிடத்தில் நம்முடைய இதயங்களை திறக்க வேண்டும் அப்போது துயரங்கள் சோதனைகள் கஷ்டங்கள் மற்றும் ஏமாற்றங்களும் நிறைந்த இந்த இருளான வாழ்க்கை வெளிச்சமடையும் அதோடு நாம் தேவனோடு ஐக்கியப்படுவோம் அவருடைய பிரசன்னத்தை உணர்வோம் இதற்கு வேதாகமத்தில் அநேக உதாரணங்களை காண முடியும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நிறைய நேரம் தன் தகப்பனோடு தனிமையாக செலவழித்தார் இந்த உலகத்தின் பாவ பாரம் தன்னை நெருக்கிய போது அவர் தனிமையில் தேடுவது தேவனுடைய பாதப்படிதான் சில நேரங்களில் முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன்பாக தேவனோடு அதிக நேரம் உறவாடினார் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாடம் தினமும் தனிப்பட்ட முறையிலும் குடும்பமாகவும் போது உலகப்பிரகாரமான பிரகாரமான எல்லாம் தள்ளிவிட்டு நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் முழுமையாக தேவனிடத்தில் ஒப்புக்கொடுப்போம் ஜெபம் தேவனே தனிமையான நேரங்களில் உம்மில் தரித்திருந்து உம்முடனே இருக்க கிருபை ஆண்டவரே ஆமேன்